ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட 10th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் கம்ப்ளீட்டா அவரோட பாய் ஃப்ரெண்ட் லேண்ட் கூட பிரேக்அப் ஆயிருப்பா. ஹீரோ அவனோட ஃபியூச்சர் யாரு, அவனோட ஹாப்பினஸ் யாருன்னு தெல்ல தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அது இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல வேண்டாம், அவளுக்கான டைம் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது, ஹீரோ வாங்க சார் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். இடத்துக்கு கூட்டிட்டு வந்தவன் அவாட்டுக்கு அவங்க சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க, இவளா எதுக்கு இந்த இடத்துக்கு நம்மள தனியா கூட்டு வந்திருக்காரு. ஒருவேளை அன்னைக்கு ஜான் கிட்ட சொன்னார்ல நம்ம தான் அவரோட ஃபியூச்சர்னு, அதை பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக இருக்குமோ? பாஸ் டைம் தரதெல்லாம் சொல்லியிருந்தாரு, இவ்வளவு சீக்கிரம் நம்மள கூப்பிட்டு பேசுவார் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இப்ப அவர் ஏதாச்சும் ஏடா கூடமா நம்ம கிட்ட கேட்டா அதுக்கு நம்ம என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க நீ யோசிச்சுட்டு இருக்க? சரி என்ன அங்கேயே நின்னுட்டீங்க, முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு இவன் அவனுக்கு முன்னாடி இருக்கிற எதையும் அவனை பாத்துட்டு இருக்க, இவ்வளவு அப்படியே வெக்கப்பட்டு நடந்து வரா. நல்ல வேலை இந்த கொடூரத்துல அவன் பாக்கல. சாரா நம்ம ஃபியூச்சர் எங்க ஸ்டார்ட் ஆக போதுன்னு தெரியுமா? ஃபியூச்சரா? அப்ப நம்ம கெஸ் பண்ண கரெக்ட் தான், அவர் மனசுல உள்ளதான் சொல்ல போறாட்டு இருக்குன்னு. என்ன ஃபியூச்சருங்கிற மாதிரி அவ சிரிக்க, இதோ நம்ம முன்னாடி இருக்கிற அந்த லேண்ட்ல தான் பிக் சிட்டியோட பிரான்ச்ச கட்ட போறவங்கவும் செம பல்ப் ஹீரோயின்க்கு அதை அப்படியே காட்டிக்காம இங்கதான் நம்ம மாலோட பிரான்ச் கட்ட போறீங்களா? D12 லேண்ட விட இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அது கூட சிட்டியோட சென்டர்ல, ஆனா இங்க நிறைய கம்யூனிட்டி ஏரியாஸ் இருக்கு. அப்ப நம்ம மாலுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்ப நம்ம புதுசா கட்ட போற மாலோட பிளானே கஸ்டமர்ஸ் அதிகமா உள்ள கொண்டு வரணுங்கிற நோக்கத்துல தானே. மால சுத்தி வாக்கிங் பார்க், குழந்தைங்களுக்காக அம்யூஸ்மெண்ட் பார்க், பேரண்ட்ஸ் எல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஷாப் பண்றதுக்காக சைல்ட் கேர் சென்டர் கூட பிளான்ல இருந்துச்சு, நான் பார்த்தேன். சொல்ல போனா இந்த ஏரியாவுக்கு தான் நம்ம மால் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகும். சூப்பர் சார், நான் கூட நம்ம தோத்துட்டோமோ நினைச்சேன், ஆனா ஜெயிக்கிறதுக்காக நீங்க சரியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு அந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போனதுக்கு தாண்டா காரணங்கிற மாதிரி நினைச்சிருப்பாள். இப்போ அது கண்ணு முன்னாடி தெரிய வரவும் இவா சந்தோஷத்துல ஹீரோட கையை பிடிச்சிக்க, அவ்வளவு நேரம் அவ பேசுறத ஆர்வமா கேட்டுட்டு இருந்தவன் இப்ப அவ கை பிடிச்சிருக்கிற இடத்த உத்து பாக்கவும் ஓவரா போயிட்ட மாட்டேக்குன்னு இவ, சாரி சார் சந்தோஷத்துல உங்க கையை பிடிச்சிட்டேங்க. பரவாயில்ல சாரா, என்னோட ஃபியூச்சர் சக்சஸ் ஆக போதுங்கிற சந்தோஷத்துல தானே கையை பிடிச்சிங்க, ஐ எம் ஹாப்பிங்கிறான் ஹீரோனுக்கா. இப்போ ப்ராஜெக்ட பத்தி பேசல, ஃபியூச்சர்னு நம்மளை பத்தி சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் குழப்பமாயிடுது. ஆனா அதை அவன் கவனிக்கல, அங்குள்ள லேண்ட பாக்க ஆரம்பிச்சிட்டான். இவங்க அந்த இடத்துல இருந்து மாலுக்கு ரிட்டர்ன் ஆகவும் அவங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபே, ஆனா உன்னதான் தேடிட்டு இருந்தாங்க, என்னமா எதுவும் முக்கியமானது பேசணுமா? உன்ட்ட இல்லனா சாரா கிட்ட பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு நிறைய ஒர்க் வேற பெண்டிங்ல இருக்குன்னு சொல்ல, பிளீஸ் பிளீஸ் கொஞ்ச நேரம் கூட வர முடியுமான்னு அவ கெஞ்சவும் ஹீரோ வந்துட்டு, சாரா ஃபே தான் உங்கள்ட்ட ஏதோ பேசணுங்கிறாள், நீங்க ரெண்டு பேரும் டைம் எடுத்துக்கோங்க, இப்போதைக்கு எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படாதுன்னு போறான். சாரா வாங்க ஷாப்பிங் பண்ணலான்னு இவ யூத் கலெக்ஷன் கிட்ட வந்து பசங்களுக்கான ட்ரெஸ் செலக்ட் பண்றா. அதுலயும் அலெக்ஸோட சைஸ் என்னன்னு கேட்டுட்டு இவ அவனுக்காக மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோனுக்கு இப்பதான் புரியுது ஃபே அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அம்மா எதுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு. இருந்தாலும் தம்பி என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும்ல. சோ இந்த சின்ன பொண்ணோட மனசு காயப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக ஃபே அலெக்ஸ்க்கு இந்த மாதிரி பிரைட்டான கலர்ஃபுல்லான ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு பிடிக்காது, அவனுக்கு சிம்பிளா இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும்னு சொல்ல வர, அப்ப இது வேண்டாமா, சரி விடுங்க சிம்பிளாவே அவருக்கு போட்டுக்கலாம், அதுவும் அவருக்கு நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேற செக்ஷனுக்கு வந்து இவ லைட் கலர்ல ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிக்க, அதுவும் ஒண்ணு இல்ல 10-15 ட்ரெஸ்க்கு மேல செலக்ட் பண்றா. ஹீரோயின் இடையில புகுந்து இவ்வளவு வேண்டாம், அவன் ஒரு வருஷத்துக்கே 2 ட்ரெஸ் தான் புதுசு எடுப்பாங்க, அது அவரே எடுக்கிறது, நான் அவருக்காக எடுக்கும் போது எவ்வளவு வேண்டாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவ மொத்தமா பில்லு போட்டு கை நிறைய பேக் எல்லாம் வச்சுட்டு, நம்ம ரெண்டு பேரும் அவருக்காக வாங்கினதுங்கிறத நீங்க அலெக்ஸ் கிட்ட சொல்லாதீங்க, நான் சர்ப்ரைஸா அவருக்கு இது கொண்டு போகணுங்கிறா. ஃபே நீ என் தம்பிய சர்ச்சில் வச்சுதானே பார்த்தேன், அவன் ரொம்ப ரிலீஜியஸ், அவனோட கனவு என்னன்னு தெரியும்லங்க, அலெக்ஸோட கனவு பிரீஸ்ட் ஆகிறது தானே, அந்த மன உறுதிதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபே அவனுக்கு வாலண்டியர் ஒர்க் பண்றதுக்கு தான் பிடிக்குங்க, எனக்கும் பிடிக்கும், நானும் அவர் கூட சேர்ந்து பண்ணுவேங்கிறான். ஃபே ஏதோ ஒரு தீர்மானத்துல இருக்காளாட்டு இருக்குங்க. எக்ஸின்ல பிசினஸ் மேன் கோங்கோட மார்க்கெட்டிங் கம்பெனில ஒரு ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்க போது, அவரோட 45% ஷேர கிளாசிக் மால் ஓனருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் எல்லாரும் கூடியிருப்பாங்க. நிஷாவோட அம்மா லேண்ட் கூட கெத்தா அந்த ஷேர் ஹோல்டர் மீட்டிங்க்கு வராங்க. ஜான் வந்துட்டு எங்களோட புது பார்ட்னரை வரவேற்கிறதுல நாங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைறோம், அவங்களுக்கு ஒரு வெல்கம் கொடுக்க அவங்களா வந்து டைரக்டா சேர்மன் சீட்ல உட்கார்ந்துறாங்க. ஜான் அதிர்ச்சியா, மேடம் இது உங்களுக்கானது கிடையாது, எங்க பாஸோட சேருங்க, அதான் உங்க பாஸ் இல்ல இல்ல, இனிமே இந்த மார்க்கெட்டிங் கம்பெனியோட சேர்மன் நான் தானே அவங்க கெத்தா அனௌன்ஸ் பண்றாங்க. மேடம் எங்க பாஸ் எப்பவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டிங்க்கு எல்லாம் வரதே கிடையாது, அதெல்லாம் நான் தான் அவருக்கு ஆரம்பத்துல இருந்து ஹேண்டில் பண்ணி கொடுக்கறேன். சோ நீங்க எழுந்து பக்கத்து சீட்ல உட்காருறீங்களாங்க, உன்னை லேண்ட் 45%க்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் டேபிள் எடுத்து வச்சுட்டு, இன்னையில இருந்து இந்த மார்க்கெட்டிங் கம்பெனியோட நியூ சேர்மன் கிளாசிக் மால் டைரக்டர் தான், எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 6% இந்த மீட்டிங்ல மிஸ்டர் ஜென் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கறாருங்கிற மாதிரி ஒருத்தனை கை காட்ட, அவனா சாரி நான் பாஸ் தியானோட பக்கத்துலதான் இருக்கிறதுக்கு விருப்பப்படுறேன், எனக்கு இப்போதைக்கு ஷேர் விக்கிறதுல விருப்பம் இல்லைன்றான். லேனுக்கோ பயங்கர கோபம், என்ன சொல்ற மீட்டிங்ல வச்சு ஷேர் டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்கறேன்னா? கோங் கிட்டையும் சார் என்ன சார் இதெல்லாம், கடைசி நேரத்துல அவன் காலை வாரி விடுறாங்க, அவரே எனக்கும் தெரியலங்கிற மாதிரி தான் முடிச்சிட்டு இருக்காரு. ஜான் இருந்துட்டு, பாத்தீங்களா மேடம், நீங்க கூட வச்சுக்கிற ஆள் சரியில்லை, அவசரப்பட்டு சீட்ல உட்காந்துட்டீங்க, அப்பவே எழுந்திருக்க சொன்னா அப்ப எழுந்திருந்தீங்கன்னா கூட தவறுதல உட்கார்ந்த மாதிரி அழிந்திருக்கும், இப்ப அவமானத்தோட நீங்க எழுந்திரிச்சு போக வேண்டியிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஜான் நக்கல் பண்ணவும், நிஷாவோட அம்மாக்கு பயங்கர அவமானம் ஆயிடுது, அவங்க அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. ஜான் அப்படி லேண்ட் கிட்ட, என்ன D12 லேண்ட்ல நாங்க ஏமாந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் ஏமாந்துரும் நினைச்சியா? நீ ஜென் கிட்ட 6% ஷேர் கேட்டிருந்த, அவர் எனக்கும் தியான்
ஹீரோயினுக்கும் ஸ்கூல் ஃப்ரெண்டு. நாங்க எப்பவும் எங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்குள்ள துரோகம் பண்ணிக்கிறது இல்ல. எங்களை யாராச்சும் துரோகம் பண்ணி பிரிக்கும் நினைச்சா அவங்களுக்கு சரியான வகையில பாடம் புகட்டுறதுதானே கரெக்டா இருக்கும். சரி போ, இனிமே உனக்கு உன் கம்பெனில வேலை இருக்கா என்னன்னே தெரியல, உங்க மேடம் போன கோபத்துக்கு அப்படின்னு ஜான் அவனை பயங்கரமா இன்சல்ட் பண்ணி அனுப்ப, நிஷாவோட அம்மாவே ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க. 45% ஷேர் வாங்கினதுல பணமும் போய் சேர்மன் ஆக போறோங்கிற ஆசையில கெத்த அந்த சேர்ல உட்காந்து கடைசியில எல்லாரும் முன்னாடி எழுந்து வந்திருப்பாங்கல்ல. இது எல்லாத்துக்கு காரணம் லேனோட அவசர புத்தியும் அவன் சரியா திட்டமிடாததான் காரணம்னு, இனிமே எனக்கு உன்னை பாக்குறக்கே விருப்பம் இல்ல, வேலையை விட்டு போன்னு அவன் சீட்டை கிழிச்சிடுறாங்க. டைரக்டர் மேடமே சொன்னதுக்கு அப்புறம் அவனை மால்ல வேலையில வச்சுக்க மாட்டாங்கல்ல. சோ அவன் அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நிஷா கிட்ட சொல்றதுக்காக வரான். நிஷா பிரெக்னண்டா வேற இருக்கா, சரி இவன் என்ன மாதிரி ஆளு அப்படின்னு இவன் பத்தி தெரிஞ்சிட்டு இவன் கிட்ட உண்மைய சொல்லலான் இருந்திருப்பா. அந்த சமயத்துல இவன் வேலையை விட்டு போகவும் அவளுக்கு என்ன சொல்றனே தெரியல. அப்ப அவ பக்கத்துல இருக்கிற மாத்திரையை பாத்துட்டு, மேடம் உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையான்னு லேன் அக்கறையா கேக்குறான். அப்படிலாம் இல்ல, இது விட்டமின் டேப்லெட் தான், உங்களோட ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அவனை அனுப்பிச்சு வச்சிடறான். ஃபியா வாங்கின ட்ரெஸ் எல்லாம் ஆசையா எடுத்துட்டு அலெக்ஸ பாக்குறக்கா சூச்சுக்கு வரா. அதுல என்னன்னே சொல்லாம இவ அலெக்ஸ் கையில கொடுக்கும், யாருக்கு இதெல்லாம், உனக்குதான், நான் இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போடுறது இல்ல, சிம்பிளான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எவ்வளவு எளிமையா இருக்கோமோ அவ்வளவு இந்த உலகத்தோட நிஜத்தையும் நம்மள சுத்தி கஷ்டப்படுறவங்களையும் புரிஞ்சுக்க முடியுங்கிறது என்னோட கோட்பாடுங்க. அலெக்ஸ் இதெல்லாம் நீங்க பேசுறீங்களா, இல்ல இந்த சர்ச்சில் உள்ள ஃபாதர் உங்களை பேசி பேசி இப்படி மாத்திருக்காரா? ஜீசஸ் நம்மளோட சந்தோஷத்துக்காக தான் அவரோட உயிரையே திறந்திருக்காரு. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கடவுளுக்கு உண்மையானவங்களா இருந்தா அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குவாரு. இந்த சர்ச் ஃபாதர் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரையாச்சும் தேடணும்னு உங்களை சின்ன வயசுல இருந்து மாத்தி வச்சிருக்காருங்க. இப்படியெல்லாம் பேசாத, கடவுள் அடையிறதுக்கான வழியை எல்லாருமே தேர்ந்தெடுக்க முடியாது, அதுக்கு அதிக மன உறுதி வேணும். அந்த மன உறுதி எனக்கு இருக்கிறதுனாலதான் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். அப்ப என்ன இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் போட மாட்டீங்க? சரி நான் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், இந்த ஒண்ணு மட்டும் வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு டி ஷர்ட் எடுத்து கொடுக்குறா. சரி ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிக்கலான்னு பிரிச்சு பார்த்தா இவ ஒரு பொம்மை டி ஷர்ட் போட்டு வந்திருப்பா, அதே மாதிரி ஒரு பொம்மை டி ஷர்ட்டை தான் அவனுக்கும் கொடுக்குறா. நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு ஒரே மாதிரி போடணும்? அப்புறம் நீங்க போட்டிருக்க பர்தாவிய நான் வாங்கி போட்டுக்க முடியும்? இது கப்பல் டி ஷர்ட் ஒரே மாதிரிதான் இருக்குங்கிறா. என்ன இது ஏதோ வேற மாதிரி போதுன்னு நினைச்சிட்டு எனக்கு எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையும் நீயே எடுத்துட்டு போயிடுங்கிறான். எனக்கா உன் ட்ரெஸ்ல கூட ஒரு நீ மாற்றத்தை கொண்டு வர மாட்டல, உன் ஃப்ரெண்டோட மனசை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல, நீ உன்ன சுத்தி உள்ளவங்களோட வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்க போறேன்னு அவ திட்டி விட்டு போயிடுறா. எனக்கா இப்ப இத்தனை ட்ரெஸ்ஸையும் வச்சுட்டு என்ன பண்றது, எங்க கொண்டு போய் ரிட்டர்ன் பண்றேன்னு ஒண்ணுமே புரியல, இவ்வளவு வேற கூப்பிட்டு போயிட்டாலா? ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு அவளுக்கே கால் பண்றான். சாரி ஃபை, நான் உன்ன அவசரப்பட்டு திட்டேன், நீ சர்ச்சுக்கே ரிட்டர்ன் வா, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒண்ணு பேசணுங்க. சிசே ஏதோ ஒரு மனமாற்றம் வந்துட்டு வந்திருக்காட்டு இருக்குன்னு ஃபெய்யும் ஆசையை திரும்பி வந்து, எந்தெந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்க போறீங்க? ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துக்க போறது இல்ல, ரெசிப்ட் இருந்தா தானே இந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த கடையில கொடுத்துட்டு இங்குள்ள குழந்தைங்களுக்காக நான் வேற ட்ரெஸ் வாங்கிட்டு வர முடியும். அப்ப இப்போ நீ உனக்காக யோசிக்கல, நானுங்கிறது இங்க நான் மட்டும் தனியால் கிடையாது, இங்குள்ள குழந்தைங்களையும் சேர்த்திதான் நான்ங்கிறது அடங்குங்க. அவங்களெல்லாம் நீ தனியா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல, நானும் உனக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். எங்கிட்ட நிறைய பணம் இருக்குங்க, பணம் நிறைய இருக்கானா, எல்லாரையும் அரவணைச்சு வாழ்றதுக்கு ஒரு மனசு வேணும். நான் என்ன அப்ப மனசே இல்லாம தான் இங்குள்ள குழந்தைங்களுக்குள்ள வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லல, இங்குள்ள குழந்தைங்களாம் சிம்பிளா இருக்கும் போது நானும் அவங்கள ஒருத்தனா தான் இருக்கும்னு விருப்பப்படுறேன், புரிஞ்சுக்கோ ஃபெய்ங்க. அப்படி உன்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், சரி பரவாயில்ல இதெல்லாம் நானே ரிட்டர்ன் பண்ணிட்டு இங்குள்ள குழந்தைங்களுக்காக வேற பொருள் வாங்கிட்டு வரேன், ஆனா இந்த கப்பல் டி ஷர்ட்டை மட்டும் நீ வச்சுக்கணும். ஏன்னா என்னோட டி ஷர்ட் எனக்கு திருப்பி கொடுக்க விருப்பம் இல்ல, ரெண்டே ஒன்னா திருப்பி கொடுத்தாதான் கடையில வாங்கிக்குவாங்க, அதனால நீயே வச்சுக்கணும், அவன் கையில கொடுத்துட்டு போயிடுறா. அலெக்ஸ் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவன் சின்ன வயசுலயே உடம்பு சரியில்லாம இருந்தனால இங்குள்ள ஃபாதர் மூலமாவும் சர்ச் மூலமா அவன் நிறையவே பயனடைஞ்சிருக்கான். அதுக்கு திருப்பி இங்க உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யணுங்கிற வகையில தான் அங்கேயே ஏதாச்சும் ஒரு பொறுப்பு எடுத்துக்கலாம்னு யோசிச்சு ஃபாதர் ஆகலாம் முடிவு பண்ணி இருந்திருக்கானாட்டிருக்கு. ஏதோ சின்ன பையன் அவசரப்பட்டு முடிவு எடுத்துருச்சு, அதனால அதே ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்ல. கடவுள் யாரையும் அவங்களோட சந்தோஷத்தை அழிச்சிட்டு தன்னை தேடி வர சொல்ல, நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் கடவுள் இந்த உலகத்தையே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஃபெய் சொல்றதுலயும் எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் மனசுதான், அந்த மனமாற்றத்தை அலெக்ஸ் கிட்ட ஃபெய்யால கொண்டு வர முடியுதா என்னங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும். நெக்ஸ்ட் இல்ல, ஹீரோட மால்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களோட நியூ பிரான்ச் எந்த இடத்துல எந்த மாதிரி எப்ப திறக்கப்பட போகுதுன்னு. அங்க உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம், சார் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கு, இதுக்கு பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுமே, இதுவரைக்கும் எத்தனை இன்வெஸ்டர் கூட கொலாபரேட் ஆயிருக்கீங்க, நம்மளோட முதல் பெரிய இன்வெஸ்டரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கை காட்ட, அங்க நிக்கிறது மிஸ்டர் கோங் தான், ஹீரோ பழி வாங்கலன்னு ஆரம்பத்துல இருந்து நினைச்சிட்டு இருந்தாரு, அப்புறம் என்ன ஷேர்ஸும் வித்தாச்சு, இப்ப கையில பணம் இருக்குல்ல, புத்திசாலித்தனமா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம்னா தானே வயசான காலத்துல நிம்மதியா வாழலாம், அதனால கடைசியில ஹீரோவையே தேடி வந்து பிக் சிட்டியோட நியூ பிரான்ச்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்கிறாரு. இந்த அரசியல்வாதிகளும் பிசினஸ் மேனும் எப்பவுமே இப்படிதாங்க, எப்ப கையை குலுக்குவாங்க எப்ப காலை வருவாங்கன்னே தெரியாது. பிரஸ் கான்பரன்ஸ் முடியவும் அவன் பின்னாடியே கால இழுத்து இழுத்து நடந்து வருகிறேன், என்ன சார் இன்னைக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிருந்தேன்ல, உங்களுக்கா நான் பண்ண மொத அபிஷியல் மீட்டிங், எந்த தப்பும் நடக்கல, செக்ரட்டரியா நான் என்னோட வேலையை கரெக்டா தானே செஞ்சிருக்கேன்னு, அவன் கிட்ட ஏதாச்சும் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காதான்னு இவன் அவங்ககிட்ட பேசிட்டே வர, அப்பதான் அவன் ஏன் இப்படி காலை இழுத்து இழுத்து வரான்னு பாத்துட்டு இருக்கவன், ஒரு நிமிஷம் இல்லங்க சாரா, இன்னைக்கு எல்லாமே கரெக்டா தான் பண்ணீங்க, ஆனா ஒன்னு மட்டும் தப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல அங்க உட்காருங்கன்னு சொல்லி அவளை ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கிறான். எதுக்கு சார், என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்க அவன் பக்கத்திலேயே கீழே உட்காந்து அவளோட
ஸ்கில்ஸ் கழட்ட போக என்ன சார் பண்றீங்க? செக்ரட்டரினா பாஸ் மட்டும் தான் கேர் பண்ணணும் அவசியம் இல்ல, உங்களை நீங்களும் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவ கால்ல இருந்து ஹீல்ஸ் கழட்டுறான். ஒரு பக்கம் கால்ல உள்ள ஹீல்ஸோட அந்த ஸ்டாண்ட் பகுதி பிஞ்சிருச்சு, இன்னொரு ஹீல்ஸ்ல அப்படியே இருக்கனாலதான் இவ காலை இழுத்து இழுத்து நடந்துட்டு வந்துட்டுப்பா. அவன் சரி பண்ணி இப்ப அவளுக்கு மாட்டி விடவும் ஹிரனுக்கு அப்படியே ஃபேஸ் ஒன்னு ஞாபகம் வரும். எங்க அண்ணாக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவரோட சின்ன சின்ன செய்கைகள் மூலமா உங்களை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சிருப்பாருன்னு இருப்பாள்ல, இப்ப கூட அப்படிதான் அவன் ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதானே சார், இன்னைக்கான எல்லா வேலையும் கரெக்டா பண்ணிட்டேன்லங்க, இல்ல இன்னும் ஒரே ஒரு வேலை பெண்டிங் இருக்குன்னு அவளை மால்ல இருக்கிற ஷூ செக்ஷன் கூட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சத ஒன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, அவளும் அவளுக்கான ஹீல்ஸ் ஒன்னு எடுத்து போட்டு வந்து சார் எப்படி இருக்குன்னு கேட்க, அவன் ஏற்கனவே அவ என்ன செலக்ட் பண்றாங்கறத பாத்துருந்திருப்பான். சோ இப்ப அவளோட ஃபேஸ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்ல, சார் நான் என்ன கேக்கல என்னோட ஹீல்ஸ் கேட்டேங்க, சார நானும் ஹீல்ஸ் தான் சொன்னேங்கிறான். அவ்வளவுதான் ஹீரோனுக்கு திரும்பவும் பல்பு. சார் இந்த ஹீல்ஸ்க்கான காஸ்ட் நான் மந்த்லி இஎம்ஐல பே பண்ணிட்டுமாங்க. அதெல்லாம் வேண்டான்ட்டு அவன் பே பண்றதுக்கு கார்டு எடுத்து கொடுக்க, ஓ சில ஹீல்ஸ் கிடைக்குங்கிறது ஹீரோனுக்கு சந்தோஷம் தான், இருந்தாலும் எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டு டக்குன்னு பர்ஸ்ல இருந்து $10 எடுத்து அவன் கையில காயினை வச்சுட்டு ஓடிடுறா. எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த $10 காயின் நம்ம கையில கொடுத்தாங்கன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்க, ஜான் அங்க வந்து இருந்தாலும் ஆளுக்கு மூட நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்திடா, லவ் பண்றவங்க இல்லன்னா டேட் பண்றவங்க அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு ஷூஸ் இல்லன்னா செப்பல் வாங்கி கொடுத்தாங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்காக தான் ஹீரோயின் அதை இதையும் பேசி அவன் கையில அந்த $10 காயினை வச்சுட்டு போயிருந்திருப்பா. பாத்தியா, இந்த சின்ன நம்பிக்கையினால கூட உன்னை பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சாரா உன்ன மாதிரியே தெளிவா யோசிக்கிறாங்கல்ல. சோ நீ அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த டைம் போதும்னு நினைக்கிறேன், இப்பவே உன் மனசுல உள்ளது சொல்லிடுங்க. ஆமா சொல்லிட வேண்டியதானு ஹீரோவும் சிரிச்சுட்டு அப்படியே இன்னைக்கு நடந்த பிரஸ் கான்பரன்ஸ் பத்தி தான் ஃப்ரெண்டு கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். லேனுக்கு தான் வேலை போயிருச்சுல, அவன் இப்ப ஒவ்வொரு கம்பெனியா வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். வேலை கிடைக்கலன்னு விரத்தில இருக்கிறவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பானா, அப்போ கோபத்துல கிளாஸ் பீஸ உடைக்கவும் அதை அவன் கையில காயமாக்கி விட்டுறது. மருந்து வாங்கறதுக்காக மெடிக்கல் ஷாப்க்கு போறான். அங்க ஒரு பிரெக்னன்ட் லேடி விட்டமின் டேப்லெட்ஸ் வாங்கறத பாக்குறான். இதே டேப்லெட் தானே அன்னைக்கு நிஷாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு யோசிச்சு பாக்கும். ஒருவேளை அவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்களோ, அந்த பிரெக்னெண்ட்டுக்கு ஒருவேளை நான் காரணமோ அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுட்டா எடுத்தனால் நிஷா கால் பண்ணி நம்ம மீட் பண்ணணுங்கிறான். அவளுமே சரி மீட் பண்ணலாம், மேபி ஏதாச்சும் சரியான வாய்ப்பு கிடைச்சுன்னா தான் பிரெக்னெண்டா இருக்கிறத சொல்லான்னு வரா. இவனா டைரக்டா அவளை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிடுறான். இங்க எதுக்கு வந்திருக்கோங்க, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க தானே? அவளும் ஆமான்னு சொல்ல, நீங்க விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்க பார்த்தா குழந்தைய நீங்க வச்சுக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி இருக்கு, அது உங்களோட ஃபியூச்சருக்கு சரியா இருக்காது. என்னோட ஃபியூச்சரையும் என்னோட லைஃபை டிசைட் பண்றதுக்கு நீ யாருங்க? சாரி மேடம், நான் யாரும் இல்லதான், இருந்தாலும் இந்த குழந்தை உங்களுக்கானது மட்டும் இல்லல்ல, அதுல என்னோட தப்பு இருக்குல்ல, நான் எந்த வகையில இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது? நான் இப்ப வேலை கூட இல்லாதவன், டைரக்டர் மேடம் ஏற்கனவே என் மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க, இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க மொத்த வெறுப்பையும் உங்க மேலதான் காட்டுவாங்க. அவங்க என்னோட அம்மா, அவங்கள்ட்ட என்ன சொல்லி புரிய வைக்கணுமோ நான் முடிவு பண்ணிக்கிறேன். இதை நான் ஒன்னும் உன்னோட தப்புன்னு உன் மேல பிளேம் போடல, இதுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கும் இருக்கு. இந்த குழந்தைய வச்சு நான் உன்ன தொந்தரவு பண்ண வர மாட்டேங்க, நீங்க அந்த மாதிரி கேரக்டர் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மேடம். இருந்தாலும் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கே தெரியும், என்ன மாதிரி ஒருத்தனோட குழந்தைய நீங்க வயித்துல சுமக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அது வரைக்கும் கூட இந்த குழந்தைய வச்சுக்கலாமா என்னங்கிற யோசனை நிஷாக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனா இவன் அவன் எப்படிப்பட்ட கேவலமானவங்கிறத அவனே உணர்ந்து இது உங்களுக்கு தேவையான்னு கேட்கவும் நம்ம நினைக்கிற அளவுக்கு இவன் மோசமானவன் கிடையாது, பரவாயில்ல இந்த குழந்தைய நம்மளே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு ஆனா அதை அவங்கிட்ட சொல்லாம இது விஷயமா இனிமே என்ன தேடி வராதுன்ட்டு மட்டும் போறா. ஹீரோ அவனோட வீட்டுல மியூசிக் கார்ட ஃபேர்வெல் கிஃப்டா கொடுத்துட்டு போயிருந்திருப்பாள்ல, அதைத்தான் பாத்துட்டு இருக்கான். அப்ப அவன் ஃப்ரெண்டு சொன்ன ஞாபகம் வருது, எனக்கு என்னமோ நீ இப்ப அப்ரோச் பண்ணினா அந்த சைட்ல இருந்து பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும் இருப்பான்ல, அந்த நம்பிக்கையில உடனே ஹீரோயின் கால் பண்ணி சார் இந்த சண்டே நான் உங்களை மீட் பண்ண வரட்டுமாங்க. சார் இந்த சண்டே ஜெனி என்ன பாக்க வரதா சொல்லியிருக்கா. ஏன் சார், எதுவும் முக்கியமான விஷயமாங்க? சரி நீங்க ஜெனிய பாக்க போங்க, அப்புறம் நீங்க ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, நம்ம ஈவினிங் சந்திக்கலாம். ஹீரோக்கு பார்வை வந்ததுமே ரெசார்ட்ல இருந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. இவங்க யாருக்கும் ஜெனியை கான்டாக்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல, ஆனா ஜெனிக்கு இவங்களை ரொம்பவே மிஸ் பண்றோங்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். அதனாலதான் ஹீரோனையாச்சும் அட்லீஸ்ட் சந்திக்கலான்னு அவளை பாக்க வந்திருக்கான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா நல்லா பேசிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஜெனி ஆசையா என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறியான்னு கேட்க, கண்டிப்பா இதுல என்ன கேள்வி, வா உன்னை பார்த்தா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு ரெண்டு பேர் வீட்டுக்கு கிளம்பலான்னு எழுந்திருக்கும் போது திடீர்னு ஜெனி மயங்கி விழுந்துடுறா. அப்புறம் அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. திடீர்னு இதய துடிப்பு அதிகமானதுனாலதான் இந்த மயக்கம் வந்திருக்கும். அங்க ஹாஸ்பிட்டல் வச்சுதான் ஹீரோனுக்கே தெரிய வருது ஜெனிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடந்திருக்குன்னு. உனக்கு ஏதோ ஹார்ட்ல சின்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சானா, இவ்வளவு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கும் நான் நினைக்கவே இல்லங்க, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தேன், இப்ப நான் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், இந்த ஹார்ட் மட்டும் இன்னும் என்னோட பாடியில ஃபுல்லா அடாப்ட் ஆகல, அதனாலதான் நான் அப்பப்ப கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் ஆவேன், மத்தபடி நான் ஓகே இது நார்மல் தாங்கிறா. வேற எதுவும் உனக்கு பிரச்சனை இல்ல ஜெனிங்க? எதுவும் இல்ல, நீ நர்ஸ் தானே, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கிட்டுமா, இந்த செல்லுலர் மெமரின்னு ஒன்று இருக்குல்ல அதை நீ நம்புறியான்னு கேட்க, செல்லுலர் மெமரி பத்தி நான் படிச்சிருக்கேன், ஆனா அது சயின்டிபிக்லி ப்ரூவ் ஆகாத விஷயம், இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிட முடியாதுல்ல, அப்ப யாராச்சும் உங்ககிட்ட வந்து அவங்க செல்லுலர் மெமரியை உணர்றாங்கன்னு சொன்னா நீ நம்புவியாங்க? ஆமா சில உணர்வுபூர்வமான விஷயங்களை நம்பிதானே ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் ஜெனிக்கு தன்னை புரிஞ்சுக்கிறக்கு ஒரு ஆள் இருக்குன்னு தோணுது. அப்புறம் ஜெனியோட அப்பா வந்து அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஜெனியை பார்த்துட்டு அதுக்கு லேட் ஆயிடுது, அவள் கேபிள் காருக்காக ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க பம்கின் பெயிண்ட் அடிச்சு ஒரு ஸ்பெஷல் கேபிள் கார் அங்க வருது. இவ்வளவு ரிசீவ் பண்றது கூட வித்தியாசமான டிரெஸ் போட்டு ஒருத்தர் இருக்காரு.
அப்படியே இவ்வளவு ஏஞ்சல் மாதிரி அங்க வந்து அந்த கேபிள் கார் தூக்கிட்டு போகுது. அதுலயே ஹீரோனுக்கு தெரிஞ்சிருது ஹீரோ தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கானு. இவ்வளவு அந்த ராஜாவும் அவங்களோட காதலையும் சந்திச்சா மெமரபிள் பிளேஸ்க்கு வர வச்சிருந்திருப்பான். அங்க ஃபுல்லா டெக்கரேஷன். வா சாரா, இந்த இடம் இன்னும் பிரைட் ஆயிருக்குல்ல, எனக்கு பார்வை திரும்பி வரணும், என்னோட லைஃப் ஸ்டாப் ஆகல, இன்னும் கண்டினியூ ஆகணுங்கிறத இங்க வச்சுதான் நீங்க முத முதல்ல என்னோட ஆள் மனசுல ஆணி அடிச்சாப்ல சொன்னீங்க. ஹீரோனா ரொம்ப அமைதியா அவன் பேசுற மட்டுமே கேட்டுட்டு அவன் பக்கத்துல வந்து நிக்கிறான். சாரா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நம்ம லேண்டன்ஸ் பறக்க விடும் போது எனக்கு பார்வை வரணும், நான் எப்போ சந்தோஷமா இருக்கணும், என்னோட பிரைட்டான ஃபியூச்சரை வழிகாட்டுறதுக்கு ஒரு துணை வேணும்னு கேட்டீங்கல்ல, நான் ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்தேன். நான் பார்வையே இல்லாம இருட்டுல இருந்தப்பவே எனக்கு வெளிச்சத்தை காட்டினது நீதான், தனிமையே துணையா இருந்த என்ன சிரிக்க வச்சது நீதான், குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு வாழ்க்கையோட இன்னொரு பகுதியை காட்டினது நீதான். சோ எனக்கான ஹாப்பினஸ் என் பக்கத்திலேயே இருந்திருக்கு, அதை நான் வேற எங்க போய் தேட போறேன். நான் நிறைய என்னோட ஃபியூச்சர் ஹாப்பினஸ் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலான் இருக்கேன், அதுக்கு என் கூட நீங்க துணையா இருப்பீங்களா? எனக்கு உன லைஃப்ல ஒரு இடம் தெரியா, உடனே எல்லாம் இடம் கொடுக்கும்னு சொல்ல அப்படின்னு அவ கையை பிடிச்சிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நம்ம டேட் பண்ணலாமாங்க. இவன் இவ்வளவு பேசுவே ஹீரோனுக்கு அப்படியே சந்தோஷத்துல கண்ணீர் வர ஆரம்பிச்சிருந்திருக்கும். அவளும் உடனே அவன் கையை பிடிச்சிட்டு சரி நம்ம டேட் பண்ணலாங்கிறா. அவனா தேங்க்ஸ் சார்ன்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் ரெண்டு பேருமா வந்து அம்மா கிட்ட இவங்க டேட் பண்ண போற விஷயத்த சொல்லான்னு வருவாங்க. இரண்டு ஊர்லதான் எப்ப பார்த்தாலும் மழை பெய்யுமே, சோ இப்பவுமே பெரிய மழை பெஞ்சிருக்கும். அவங்களோட வீடு பழைய வீடுங்கறனால தண்ணி எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிருக்கும். அம்மா யாருக்கோ கால் பண்ணி எப்பதான் சரி பண்ண வருவீங்கன்னு யாரையோ திட்டிட்டு இருக்க, வீடு இப்படி ஒரு நிலைமையில இருக்கவும் சரி அப்புறம் பாத்துக்கலாம், வீடு சரி பண்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஏன் கூட இருக்கலாம்னு அவங்க ரெண்டு பேரையும் இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். உன்ன ஹீரோன் தங்கி இந்த ரூம்ல தான் அம்மாவும் தங்கி இருக்காங்க. இவ்ளோ பெரிய வீட்லயாடி வேலை செஞ்ச, ஆமா உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கு, இருந்தாலும் நம்ம ஒண்ணும் அந்த தம்பிக்கு தொந்தரவா இருக்க மாட்டோம்ல. அம்மா, நான் அப்பவே உங்ககிட்ட ஒண்ணு சொல்லான்னு தான் வந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவர் என்ன டேட் பண்றியான்னு கேட்டாரு, நானும் சரின்ட்டேன். நாங்க இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமா, அதனால எதுவுமே தப்பு கிடையாதுங்கிறா. அம்மா ஹீரோனுக்காக சந்தோஷப்படுறாங்க, இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. அதனால ஹீரோன் தூங்கினதுக்கு அப்புறமா அந்த ரூம்ல இருந்து வெளியில வராங்க. ஹீரோவுமே என்ன தூங்கி இருக்க மாட்டான், அவன் கிச்சன்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கவும் அம்மா போய் சரின்ட்டு அவன் பக்கத்துல நிக்க, என்ன ஆண்டி எதுவும் வேணுமாங்க, தம்பி உங்கள்ட்ட பேசணும்னு அவங்க பூல் கிட்ட கூட்டிட்டு வந்துடுறாங்க. எப்படி பேச ஸ்டார்ட் பண்றேன்னு யோசிச்சுட்டே இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குன்னு அவங்க அப்படியே சுத்தி பாத்துட்டு இருக்கேன். ஆண்டி ஏதோ பேசணும் தானே கூப்பிட்டு வந்தீங்க, தயங்காம என்ன வேண்டாலும் கேளுங்கிறான். சாரா, நீங்க அவளை டேட் பண்ண போறதா சொன்னா, காரணம் அவளை உங்களுக்கு பிடிச்சிருக்கனால தானே, இல்ல உங்க ஃபியான்சி அதான் அந்த லியா பொண்ணும் என் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கறனால நீங்க அவளை டேட் பண்றேன்னு சொல்லலங்க? கண்டிப்பா கிடையாது, லியாக்காக என் மனசுல உள்ள இடம் என்னைக்குமே மாறாது, அதுக்காக நான் சப்ஸ்டிட்யூட் தேடி சாரா கிட்ட வரல. சாரா அவங்களுக்கான இடத்தை என் மனசுல இருந்து அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க தெளிவா இருக்க சந்தோஷம் தான், இருந்தாலும் உங்க ஸ்டேட்டஸ் வேற எங்க ஸ்டேட்டஸ் வேற, ஏதோ டைம் பாஸ்க்கு என் பொண்ணு டேட் பண்றேன்னு சொல்லல, இப்பந்தான் அவ பிரேக்அப் ஆகி கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு இருந்தா, இந்த மாதிரி சமயத்துல இன்னொரு காதல் தோல்வி அவளால ஏத்துக்க முடியாது. சோ நீங்க சீரியஸா இருந்தா மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா கூட பிரச்சனை இல்ல, நாளைக்கு வீடு சரியானதும் நான் என் பொண்ணு உங்க மேல இந்த தப்பும் இல்ல, எனக்கு தான் இது பிடிக்கலன்னு அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவாங்க, அதுக்கெல்லாம் எந்த அவசியம் இல்ல ஆண்டி. எனக்கு சாரா அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் டீப்பா எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு டைம் கொடுங்க, அப்பந்தான் என்னோட சின்சியாரிட்டி உங்களால புரிஞ்சுக்க முடியுங்க. சரிப்பா, உனக்கு டைம் கொடுக்குறானா, என் பொண்ணை ஏமாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் யாருன்னு தெரியும்ல, ஃபேரி காடோட சிஷ்யை, உன்னை தேடி வந்து அடிப்பினா அவங்க விளையாட்ட மறட்டேன், அப்படி உங்க பொண்ணை ஏதாச்சும் ஒரு சின்ன விதத்துல கஷ்டப்படுத்தினா கூட உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை தேடி வந்து அடி வாங்கிக்கிறேன், போதுமாட்டீங்க. அம்மாவும் சிரிச்சாங்க, இவனும் சிரிச்சிடறான். ஃபே அலெக்ஸ் கேட்டுக்கிட்டாப்ல, அவனுக்குன்னு வாங்கின ட்ரெஸ் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு குழந்தைங்களுக்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வரா, அவன் அந்த பிளாக் கலர் டி ஷர்ட் தான் இன்னைக்கும் போட்டிருக்கா, அதனால அலெக்ஸ் கால் பண்ணி நான் குழந்தைங்க உங்களை எல்லாம் பாக்க வந்துட்டு இருக்க, நீங்களும் பிளாக் கலர் டி ஷர்ட் தான் போட்டுக்கணுங்கிறா. சரி போடலாம் அன்னைக்கு மாதிரியே கோச்சுக்குவான்னு இவனும் பிளாக் கலர் டி ஷர்ட் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஸ்டோரி ரீட் பண்ணி காட்டிட்டு இருக்கான். இவ அங்க போய் நிக்கவும் குழந்தைங்களாம் ஐ அக்காவும் அண்ணனும் இன்னைக்கு மேட்சிக்கா ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க. அப்ப ஒரு பையன், இது கப்பிள் டி ஷர்ட் பா, அப்ப அக்காவுக்கும் அண்ணனுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சிருக்காங்க, இவங்க இப்படி எல்லாம் பேசணும்னு தானே இந்த பிளானை போட்டேங்கிற மாதிரி ஃபே யோசிச்சுட்டு இருக்கா. அலெக்ஸா முறைக்க ஆரம்பிச்சிடுறான், என்னது இது அப்படிங்கிற மாதிரி. உன்னை இவ அவனை சமாளிக்கிறதுக்காக பசங்களா, அக்காக்கும் அண்ணனை பிடிக்கும், அண்ணனுக்கும் அதே மாதிரி அக்காவை பிடிக்கும், நாங்க ரெண்டு பேரும் மேட்சிக்கா ட்ரெஸ் போட்டிருக்கோம் தான், அதுக்காக நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கிடையாது, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸ்கூல்ல கூட உங்க ஃப்ரெண்ட்ஸும் நீங்க எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் தானே போட்டிருப்பீங்க, அந்த மாதிரிதான் இது நீ சமாளிக்கவும். பசங்களும் ஓஹோ அப்படியா, இருந்தாலும் அக்காவும் அண்ணனும் ஜோடியா பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கீங்க. அலெக்ஸுக்கா இந்த பசங்களை இப்போதைக்கு சமாளிக்க முடியாதுக்கு, முதல்ல இவங்களை டைவெர்ட் பண்ணு, வாங்க பட்டம் இல்லாமனு எல்லாரையும் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். எல்லாரும் ஒன்னா உட்காந்து பட்டம் செஞ்சு அதை எப்படி விடுறதுன்னு அவங்களுக்குள்ள ஜாலியா விளையாடிட்டு இருப்பாங்க. ஃபேமே அவங்க கூட சேர்ந்து ஒரு பட்டம் செஞ்சிருப்பா, ஆனா அவளுக்கு பட்டம் விட தெரியாதாட்டு இருக்கு, அதனால ஓரமா நின்றுட்டு இவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அலெக்ஸா இவளை திரும்பி கூட பாக்கல, இவ சோகமா மூஞ்சிய வச்சுக்க. இப்ப அலெக்ஸ் அவனாவே இவளை தேடி வரான், என்ன ஃபே நான் வந்து கூப்பிடுவேன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, வா உனக்கு பட்டம் விடுறதுக்கு சொல்லித்தரேன்னு பட்டத்தை பறக்க விட்டுட்டு ரெண்டு பேரும் ஓடிட்டு இருப்பாங்களா, அதுல கால் திருக்கி ஃபேய விழுக, ஃபேய விழுக கூடாதுங்கிறக்காக அலெக்ஸ் அவளை பிடிக்க போக ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துடுறாங்க. ஃபேயா இதான் சந்தர்ப்பம்னு அலெக்ஸ் கிஸ் பண்றக்கா பக்கத்துல போக, பார்த்தா எல்லாம் அவளோட கற்பனை, கனவுலதான் இவன் கூட வாழ முடியுமாட்டிருக்குன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயம் பத்தி இவ தனியா நிக்கிறத பாத்துட்டு அலெக்ஸ் அவ பக்கமா வந்து, ஏன் உனக்கு பட்டம் விட தெரியாதுன்னு அவனே அவளை கூட்டிட்டு போய் சொல்லி கொடுக்குறான்.
பண்ணிடலாம். இவ யோசிச்சு பார்த்த மாதிரியே அவங்க விழுகவும் செஞ்சிடறாங்க. அடுத்த சீனே கிஸ் தானே, அதையும் பண்ணிடலாமான்னு ஃபெய் யோசிச்சுட்டு அவன் பக்கமா போக, அவனா ஃபெய் எழுத்துறி எனக்கு கால் விழுகுதுன்னு கத்த ஆரம்பிக்க இவ்வளவு சாரி சாரின்னு எழுந்துச்சாரு. ரியாலிட்டி அதுதானா, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்தா அவங்களுக்கு பயங்கரமா அடிபடும், கால் வலிக்கும் கை வலிக்கும். இதுவே ஹீரோ ஹீரோயினா ஒன்னே ஒரு க்ளோஸ் அப் சீன் வச்சிருப்பாங்க, கிஸ் சீன் வச்சிருப்பாங்க. இவங்க செகண்டரி கப்பல்ங்கறனால ரியாலிட்டியை காட்டுறாங்க. பாவி இவ ஃபோர்ஸா விழுந்ததுல அலெக்ஸ் கால்ல அடிபட்டுருது, அவன் நொண்டி நொண்டி நடக்க ஃபெய் கை தாங்களா அவனை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு போறான். ஹீரோ ஹீரோயினும் ஒன்னா ஆபீஸ்க்கு போக, அவங்கள ஆப்போசிட்ல பாக்குற ஜான், அண்ணி உங்க வீடு சரியாயிடுச்சு, நீங்களும் அம்மாவும் இப்ப தாராளமா அங்க போய் தங்கிக்கலாங்க. ஹீரோயினா அவனை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சா, ஓஹோ நீங்க அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கற வரைக்கும் நான் அண்ணின் கூப்பிட கூடாது, சாரான்னு கூப்பிட்டா ஓகேவானு. சாரா என் ஃப்ரெண்டோட மாமியார் வீடு ஆளு விட்டு சரி பண்ணிட்டேன், நீங்க இப்ப அங்க போய் சேஃப்டியா தங்கிக்கலாங்கிறான். அதுக்கும் ஹீரோயின் அவனை பார்த்து முறைக்க, ஹீரோவா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். சரி அண்ணி கோச்சுக்காதீங்க, இந்தாங்க ஆர்ஃபனேஜ்ல உள்ள குழந்தைங்களுக்குலாம் காமிக்ஸ் புக் ரீட் பண்றதா பிடிக்கும் நீங்கல்ல, என்கிட்ட இருக்கிற அத்தனை காமிக் கலெக்ஷனையும் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஹீரோனோட டேபிள்ல வச்சுட்டு போறான். இவ ஆசையா அதுல உள்ள காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா பாத்துட்டு இருக்க, அதுல ஒரு புக்குள்ள ஒரு போட்டோ இருக்கு, லியாவோட பர்த்டே செலிப்ரேஷன் போய் எடுத்த போட்டோவா இருக்கு. ஹீரோன் இப்பதான் முத முறையா லியாவை போட்டோல பாக்குறா. அத்ததுமே அவளுக்கு அதிர்ச்சி, தன்ன மாதிரியே லியா இவ்வளவு உருவ ஒற்றுமையில இருக்காளான்னு. பர்த்டே கேக்ல இருக்கிற அவளோட ஏஜ் கூட இவளோட ஏஜ் கேட்டகரியில தான் வருது. ஒருவேளை பியான் சந்தேகப்பட்ட மாதிரி நானும் லியாவும் கூட பிறந்தவங்களா, எதுக்கும் உடனே டவுட்டை கிளியர் பண்ணிடலாம்னு ஜானையும் ஹீரோவையும் கூப்பிட்டு போட்டோவை காட்டி அவளோட சந்தேகத்தை பத்தி கேட்கவும் ஜானும் உடனே ஆமா நீங்க ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ்ன்றான். ஹீரோனா அதிர்ச்சியா இதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி ஹீரோவை பார்க்க, ஆமா சாரா நீயும் லியாவும் ட்வின் சிஸ்டர்ஸ், இந்த உண்மை எனக்கு ரீசெண்டா தான் தெரிய வந்தது. அப்ப லியாவை பாத்துக்க முடியாம தான் எங்க அம்மா அவளை தத்து கொடுத்துட்டாங்களாங்க. அப்படி இல்ல சாரா, அப்படி இல்லைனா வேற எப்படின்னு அவ ஹீரோ பார்க்க, ஹீரோக்கா அவரோட அம்மா கிட்ட பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் ஞாபகம் வரும், நாங்களா எந்த உண்மையும் வெளியில சொல்ல மாட்டோம்னு இருப்பாங்களா, அதனால அவன் அமைதியா இருக்கவும் இவ யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சா. லியாவை பத்தின பேச்சு எடுக்கும் போதெல்லாம் அம்மா டென்ஷன் ஆனது, ஏமா என்ன தத்து கொடுக்கலன்னு கேட்டப்போ நீயே தத்து பிள்ளைதானே அவங்க கோபத்துல சொல்லிருப்பாங்க, அத அப்போ அவ விளையாட்டுன்னு சீரியஸா எடுத்துட்டு இருக்க மாட்டா. இப்ப யோசிச்சு பார்த்தா அப்ப நானுமே ஆனாதுதானா, எப்படி லியாவ ஒருத்தவங்க தத்து எடுத்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி என்ன எங்க அம்மா தத்து எடுத்துக்கிட்டாங்களாங்க. அவன் ஆமா சாரா, நீயும் லியாவும் எப்ப ட்வின் சிஸ்டர்ஸ் தெரிய வந்ததோ அப்பதான் இந்த உண்மையும் எனக்கு உங்க அம்மா மூலமா தெரிய வந்துச்சு, அவங்கதான் இந்த உண்மை உனக்கு தெரியக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால நாங்களும் அமைதியா இருந்தோங்கிறான். இவ்வளவு நான் உடனே எங்க அம்மாவை பாக்கணும்னு ஹீரோ கூட கிளம்பி வந்துடுறா. இன்னையோட இங்க இருந்து நம்ம கிளம்ப போறோம்னு நினைச்சிட்டு அம்மா ஆசையா இவளுக்கும் ஹீரோக்கும் ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் என்ன இவ கேட்க முடியும், அதனால ஓடி போய் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா. அம்மா நீ என்னோட அம்மா தானங்க, அப்புறம் உனக்கு அம்மா இல்லாம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அடினா அம்மா, இல்ல இல்ல நீ எனக்கு மட்டும்தான் அம்மா, எப்பவுமே நீ தான் எனக்கு அம்மாவும் இருக்கணும்னு அவங்க கழுத்து புடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. போதுண்டி கட்டி புடிச்சது கையேற்றி இன்னைக்குன்னு ஓவர் பாசமலையா இருக்கு, அடுப்புல உள்ள சாப்பாடு கரிஞ்சிட போதுன்னு அவங்க இவ்வளவு விளையாட்ட தள்ளிவிட பாக்க இவ்வளவு இன்னுமே அவங்க அம்மாவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. என்னடி உன்னோட பாச தள்ளையா இருக்குன்னு அம்மா அப்பதான் சைட்ல திரும்பி பாப்பாங்க. ஹீரோவும் நிப்பானா, அவனுக்கு இவங்களோட பாண்டிங்க பாக்கவும் என்ன சொல்றனே தெரியல அமைதியா இருக்கான். என்னடி உன் பாய் ஃப்ரெண்ட் வேற நீ பண்ற அட்டூழியத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கான், நீ சரியா நச்சு கேஸ் நினைச்சு உன்னை விட்டுட்டு போயிட போறாங்க, பரவாயில்ல நான் நச்சாவே இருந்துக்கிறேன்னு இன்னுமே அவங்க அம்மாவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. அவங்களும் இவ இப்போதைக்கு விட மாட்டாளாட்டு இருக்குன்னு அதே பொசிஷன்ல நின்னு சமைச்சிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தூக்கம் வராம பூல் கிட்ட உட்காந்துட்டு இருக்கவும் ஹீரோ அவளை தேடி வரான். நான் கூட எங்க உங்க அம்மா கிட்ட போய் டக்குன்னு உண்மையை உடச்சு பேசிடுவீங்களோன்னு நினைச்சேன், நல்லவேளை பொறுமையா இருந்தீங்க, இல்லைனா அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆமா அம்மா எனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அப்ப அது தெரியாம பாத்துக்கிறது தானே பொண்ணா என்னோட கடமை, நான் சரியா தானே பண்ணிருக்கேன் தியானுங்க, நீ உன்னோட அம்மாவோட சொந்த பொண்ணு இல்ல தத்து பிள்ளைன்னு தெரிஞ்சதுனால பெருசா எதுவும் ஏமாற்ற அடைஞ்சிருக்கியாங்க. அப்படிலாம் இல்ல, இப்ப வரைக்கும் நான் அனாதங்கிற ஃபீலே எனக்கு வரல, உண்மை தெரிஞ்சதும் அதிர்ச்சி ஆனந்தான், ஆனா அம்மாவை பாக்கவும் அவங்கதான் என்னோட அம்மான்னு என் மனசு சொன்னிச்சு ஓடி போய் அவங்களை கட்டி பிடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வாமான ஃபேமிலி அம்மா எனக்கு கொடுத்திருக்காங்க, உண்மையிலேயே நான் ரொம்ப லக்கி தானே தியான்னு அவ அவன் மேல சாஞ்சிக்க, ஆமா சாரா நீ ரொம்ப லக்கி தான், சாயங்காலம் உங்க ரெண்டு பேரை பார்க்கும் போது எனக்கு கூட இவங்க ரெண்டு பேரும் அம்மா பொண்ணுதான், இது கடையில எந்த கொஸ்டின் மார்க்கும் இல்லங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இப்பதான் எல்லா சந்தையும் போயிடுச்சு இல்ல, போய் தூங்கலாம்ல சாராங்க, அவன் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ள போட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவுமே அவளை பார்த்துட்டு அவனுமே கள்ள தூக்கேறிய ஹீரோயின் திடீர்னு ஸ்டாப் ஆயும், தியான் இப்பதான் நம்ம டேட்டிங்ல ஸ்டார்டிங்ல இருக்கும், அதனால எல்லாமே ஸ்வீட்டா இருக்கு, லவ்விங்கா இருக்கு, கியூட்டா இருக்கு, ஆனா இது போக போக உங்களுக்கு சளிப்பாயிடும்ல, அப்ப நீங்க சொன்ன மாதிரி என்னோட அன்பு கல்லு மட்டுமா தானே இருக்கும், அந்த கல்லு நான் தண்ணியில தூக்கி போட்டு உங்கள்ட்ட சின்ன அசைவு மட்டும் கிடைச்சு நான் திரும்பவும் ஏமாந்துட்டேனா. அவனா சிரிச்சுட்டு, சாரா நீயாச்சும் அன்பு காட்டுறதுல வெறும் கல்லுனா பாறாங்கல்லு, சோ எந்த செகண்ட்லயும் நீங்க அன்புக்காக ஏங்கி நிக்கிற நிலைமை என்னால வர போறது இல்லங்க, கல்லு பாறாங்கல்லு நல்ல பொருத்தம் தானே. சிரிச்சுட்டே ஹீரன் அவனை ஹக் பண்ணிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரன் போய் தூங்கிடுறா. அவன் நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா அம்மா அவ பக்கத்துல உட்காந்து, ஏமா சாரா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டியா, அதனாலதான் அம்மா மேல சாயங்காலம் ஓவர் பாசம் காட்டினியும், என்ன மாதிரியே எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் உங்ககிட்ட வந்து என்கிட்ட டைரக்டா கேட்க முடியல, இதான் நல்லது நமக்கு, நமக்குள்ள நீதான் என் அம்மாவா நீதான் என் பொண்ணாங்கிற சந்தேகம் வந்துடவே கூடாது, நம்ம எப்பவும் மாதிரி இப்படியே இருந்துக்கலாமான்னு தூங்கிட்டு இருக்க கூட பேசிட்டு இருக்காங்க. என்னந்தாலும் அம்மா அம்மா தானே, பொண்ணோட வார்த்தையிலயும் செய்கைகளையுமே அவளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின்
போயிடுவேன். லியாவோட கலரை கூட்டிட்டு போக சொல்றா. அங்க போனதும் ஹீரோயின் எனக்கு தனியா டைம் வேணும்னு சொல்லிட்டு லியாவோட கலரை கிட்ட, நான் உன் தங்கச்சி, ஆனா உன்னை விட ரொம்ப சின்ன பொண்ணுலாம் இல்ல, உன் வயசு தான் இருக்கும். நீ டாக்டர், நான் நர்ஸ், ஆனா நான் ஃபுல்லா நர்சிங் முடிக்கல. மேபி நீ என் கூட இருந்திருந்தேனா நான் முடிச்சிருந்திருக்கலாம். நீயும் நானும் அக்கா தங்கச்சிங்கிறது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிதான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஒன்னா பிறந்த நம்ம எப்படியோ பிரிஞ்சிட்டோம். ஒருவேளை ஒன்னாவே இருந்திருந்தோம்னா நமக்குள்ளயும் ஒரு அழகான பாண்ட் இருந்திருக்கும்ல. அக்கா தங்கச்சிக்குமான சண்டை, விளையாட்டு, சிரிப்பு, சீக்ரெட்ஸ் எத்தனையோ இருந்திருக்கும். ஆனா எதுவுமே நமக்குள்ள இல்லாம போயிடுச்சு. சாரி, நான் உன்னை ரொம்ப லேட்டா தேடி வந்துட்டேன். உனக்கு எதுவும் என் மேல கோவம் இல்ல, இனிமே அடிக்கடி உன்னை பாக்க வரேன் அப்படின்னு இவ ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து வரவும் ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி, நீ லியாவை மிஸ் பண்றியான்னு அவ கண்ணீரை தொடச்சு விட. ஆமா தியா, நான் இது வரைக்கும் லியாவை பார்த்ததே இல்லதான். இப்ப நீங்க எல்லாரும் எனக்கு லியா சொந்தமானவன் சொல்லவும் நெருங்கின உறவை நான் தொலைச்சிட்ட மாதிரி ஃபீல் பண்றேங்கிறா. அப்புறம் கொஞ்ச நேரம் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு அமைதி நிலவுது. ஹீரோவா ஏதோ ஒரு யோசனையோட, சாரா உனக்கு எதுவும் என்கிட்ட கேட்கணுமா, என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்க, இல்ல நீயும் லியாவும் ஒரே மாதிரி இருக்குது, திடீர்னு நான் உன்னை பாரு வந்து டேட் பண்ண கேட்டது, இது எதுவுமே உனக்கு என் மேல சந்தேகத்தை வர வைக்கலையாங்க? சந்தேகம் இருந்துச்சு, நீங்க ஒருவேளை லியாவோட சப்ஸ்டியூட்டா தான் என்ன பாக்குறீங்களோன்னு அப்படின்னு அவ்வளவு அவளோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப என்ன யோசிக்கிற சாரா, நீங்க லியாவை லவ் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்காக உங்க மனசுல ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு உங்களை ஆரம்பத்துல உங்க வீட்டு கேர்டேக்கரா வந்தப்பவே தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நான் உங்க பக்கத்துல இருக்கும் போது நீங்க என்ன சாராவை மட்டுமா தான் பாத்திருக்கீங்கிறத நீங்க என்கிட்ட நடந்துகிட்டதை வச்சே தெரிஞ்சுக்கிட்டேன். சோ சாராவை சாராவே நீங்க ஃபீல் பண்ண வச்சதுனால இந்த சாரா எப்பவும் உங்க கூட சாராவ மட்டுமா தான் இருப்பா. நான் லியாக்கு போட்டியும் இல்ல, லியாக்கான இடமும் எனக்கு வேண்டாம், எனக்கு உங்க லைஃப்ல எனக்கான இடம் மட்டும் கிடைச்சா போதுங்கிறா. அவனும் சந்தோஷத்துல தேங்க்ஸ் சாரான்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான். இரண்டு வீடும் சரியா இருக்குமா, அதனால அவளும் அம்மாவுமா ஹீரோ வீட்டுல இருந்து கிளம்பி அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஒன் டே ஃபுல்லா நம்ம டேட் போலான்னு ஹீரோ ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வரான். முதல்ல ஒரு பவுலிங் கேமுக்கு தான் போறாங்க. இந்த பால தூக்கி போட்டு 10 pins உள்ள தள்ளி விடுவாங்கல்ல அந்த கேம். ஹீரோ, நான் தான் முதல்ல கோல் போட போறேன்னு ஆசைய பால் எடுத்து உருட்டா, ஆனா அவன் ஷூலேஸ் தடிக்கு கீழே விழுக போயிடுறா. சார், எதையுமே நீ பொறுமையா செய்ய மாட்டியா, நீ அவன் பக்கத்துல உட்காந்து சூலேஸ் கட்ட போக, இல்ல இல்ல நானே பண்ணிக்குவேங்கிறா. நீ சரியா சூலேஸ கட்டாதனாலதான் திரும்ப திரும்ப கீழே விழுந்த, நான் சொல்லித்தரேன் நீ கத்துக்கோன்னு இவன் எப்பவும் மாதிரி பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தர. அவளா ஹீரோவே தான் பாத்திட்டு இருக்கா சூலேஸ் கட்டுறத பாக்கல. அவளதான் முடிஞ்சிருச்சுன்னு இவன் நிமிந்து பார்த்தா ஹீரோயின் இவ்வளவு நேரம் இவன் சொன்னது கேட்கவே இல்லைங்கறது அவளை பார்த்தாலே தெரியுது. அப்ப நான் சொல்லி கொடுத்த எதையுமே நீ கவனிக்கல, அத பாருங்கள் மாதிரி நீங்க எப்போ என் பக்கத்துல தானே இருக்க போறீங்க, எது கத்துக்கணும். அதுவும் நீங்க இந்த மாதிரி என்ன கேர் எடுத்து என் பக்கமா வரும்போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்க தியான்னு டக்குன்னு அவனை கிஸ் பண்ணிட்டு ஓடிடுறா. ஹீரோவா கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு அதிர்ச்சியில உட்காந்து இருக்கான். ஒரு 10-15 seconds அப்புறமா தான் என்ன நடந்துச்சுங்கறதே அவனால புரிஞ்சுக்க முடியுது. இவ என்ன பண்றான்னு பார்த்தா பால தூக்கி தூக்கி போடுறான், ஆனா கோல் போட மாட்டேங்கிறா. இவன் கஷ்டப்பட்ட அந்த கிஸ் எல்லாம் மறந்துட்டு அவளுக்கு எப்படி கரெக்டா கோல் போடுறன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க, இவ இந்த முறை கவனமா தான் கேக்குறா. இருந்தாலுமே இவளால சரியா கோல் போடவே முடியல. அவனும் சொல்லி கொடுத்து டயர்ட் ஆகி, சாரா இது டேட்டிங் மாதிரி இல்ல பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு விட்டுறலாங்கிறான். இல்ல இல்ல நம்ம கோல் போட்டுட்டு தான் இங்க இருந்து போகணும்னு அவ பிடிவாதம் பண்ண, இதுக்கு மேல முடியாது பண்ண, அவன் அவளை தூக்கி இவனை கையை பிடிச்சி பால உருட்டி விட கோலும் விழுந்துருது. ஹீரோட பனிஷ்மெண்ட்டும் முடிஞ்சிருது. டேட்டிங் முடிஞ்சு இவங்க நைட்டு வரவும் ஹீரோ, இன்னைக்கு நான் ஸ்பெஷலா டின்னர் செய்யறேன்னா அவன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோ, நான் அவன் கட் பண்றதெல்லாம் பாத்துட்டு, நான் கூட நீங்க ரொம்ப பிஸியானாலும் உங்களுக்கு சமைக்கலாம் தெரியாதுன்னு நினைச்சேன், ஆனா நீங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்றத பாக்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு, சமைக்க முன்னாடியே சாப்பிடணும்னு தோணுது, நான் உள்ள வரட்டுமாங்க? இல்ல நான் ஃபுல்லா சமையல் முடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும், நீ இடையில ஏதாச்சும் வந்தீங்கன்னா கண்டிப்பா சமையலுக்கு எடுத்து விட்டுருவேங்க. அதுக்காக நான் எவ்வளவு நேரம் நீங்க வெஜிடபிள்ஸ் கட் பண்றதே பாத்துட்டு இருக்கிறது, பிளீஸ் நானும் உங்க கூட ஹெல்ப்க்கு வரேன்னு அவங்க கிட்ட இருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி கட் பண்ண ஆரம்பிக்க, அவனும் சரி மத்ததை நான் ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வைக்கலான்னு போவான். அதுக்குள்ள அங்க கரண்ட் கட் ஆகுது. ஹீரோனுக்கு தான் இருட்டுனா பயம் இல்ல, தியா நீங்க இன்னமும் உங்க வீட்டுல இன்வென்டர் சரி பண்ணலையா பாருங்க, எனக்கு பயமா இருக்குன்னு இவ ஓடி போய் அவனை புடிச்சுக்க. உனக்கு இன்னமும் இருட்டுனா பயம் போகல, அதான் நான் பக்கத்துல இருக்கேன்ல, நீங்க பக்கத்துல இருக்கனால சுத்திலையும் இருட்டு இல்லன்னு அர்த்தம் இல்ல, எனக்கு இருட்டுனா பயம், நான் கண்ணை திறக்க போறது இல்லைன்னு அவ கண்ணை மூடிட்டே நிக்க. சாரா டென்ஷன் ஆகாத, நல்லா மூச்சு இழுத்து மெதுவா மூச்சு வெளியில விடு. அந்த மாதிரி 3 times பண்ணிட்டு கண்ணை திறந்து பாத்தீங்கன்னா நீ இருட்டுல நிக்கிற மாதிரியே இருக்காது, நார்மலா ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளவு அதே மாதிரி மூச்சு இழுத்து விட்டுட்டு கண்ணை திறந்து பாக்குறான். அப்படி ஒன்னும் பயமா இல்ல, அதுவும் ஆப்போசிட்ல ஹீரோவா அவ்வளவு பக்கத்துல பாக்கவும் அதுவும் இருட்டுக்குள்ள பாக்கவும் இவ அவனோட லிப்ஸ பாக்க ஆரம்பிச்சா. அவனா இப்ப என்ன சொல்ல வரா, கிஸ் பண்ணணுங்கிறாளான்னு சொல்லிட்டு இவனும் பக்கமா போய் அவளை டக்குன் லிப்ஸ்ல கிஸ் பண்ணிட்டு நிக்க, ஹீரன் எதுவும் சொல்லாம அமைதியா கண்ணை முடிக்கவும் அப்போ கிஸ் தான் பண்ண சொல்றாளட்டிருக்குன்னு ரெண்டு பேருமே அவங்க ஃபர்ஸ்ட் டேட்டிங்கோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்குதான்ப்பா கரண்டா கட் பண்ணி இருந்திருக்காங்க. சரி வாங்க நெக்ஸ்ட் சீன் போலாம். ஃபே எப்பவும் போல சர்ச்சுக்கு வரா. வந்தவ அங்க உள்ள டேபிள்ஸ் சேர்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அலெக்ஸ்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது, எவ்வளவு பெரிய பணக்கார பொண்ணு ஆனா அடிக்கடி இந்த சர்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி சாதாரண வேலையெல்லாம் செய்யறா, ஒருவேளை நமக்காக தான் இருக்குமோ. இந்த கப்பிள் டி ஷர்ட், அவ அன்னைக்கு யாரோட கன்ஃபெஷனையும் நீங்க கேட்க கூடாதுன்னு திடீர்னு பொசசிவ் ஆனது, நீங்க பிரீஸ்ட் ஆக கூடாதுன்னு உபதேசம் செஞ்சதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஃபே நான் உங்ககிட்ட பேசணும்னு அவளை கூப்பிட்டு வச்சு, ஏன் ஃபே உனக்கு இந்த ஊர்ல வேற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதா, ஏன் கேக்குறீங்க? இல்ல எப்பவுமே நீ இங்க சர்ச்சுக்கே வரையே, உன்னோட ஏஜுக்கு நீ புதுசா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும், அதான் உனக்கு நல்லதுங்க. நீங்களும் இங்க உள்ள குழந்தைங்களும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ வெறும் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் இங்கே எதிர்பார்த்து வர மாதிரி எனக்கு தெரியல. மேபி நான் சொல்ல போறது என்னோட இமேஜினேஷனா கூட இருக்கலாம். ஆனா சமீப காலமா நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நீ ஏதோ ஒன்று என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. நான் இப்பவே தெளிவா சொல்லிடுறேன், நீ எதிர்பார்க்கறத என்னால உனக்கு கொடுக்க முடியாது. என்னோட லைஃப்ல இங்க உள்ள குழந்தைங்க, இந்த சர்ச், அவங்கள தவிர்த்துதான் மத்த எல்லாமே எனக்குங்க. இவ்வளவு வெறி ஆயிடுறா. நான் உன்ன என்னோட ஃப்ரெண்டா மட்டும் தான் நடந்துக்க சொன்னேன். ஃபாதரை எனக்கு அட்வைஸ் பண்ண கூடாதுன்னு உன்ன ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு நான் சொன்னா, உன்னை தேடிதான் இங்க வரேன்னு சொன்னனா, நீ எதுக்கு கற்பனை பண்ணிக்கிறேங்க? இல்ல நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆனிச்சு. உனக்கு ஃபீல் ஆனிச்சுனா நீ என்ன கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவியா? இல்ல உன் மனசு மாறக்கூடாதுன்னு உனக்கு நீயே அட்வைஸ் கொடுத்துக்கிறியா? இல்ல இல்ல, நான் தெளிவா தான் இருக்கேன். அதே மாதிரி தெளிவு உன்கிட்டயும் வரணும்னு தான் பேசினேன். வேற எதுவும் இல்லங்க, அது ஃபேக். ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுது. நம்ம என்ன பண்ணாலும் உன் மனசை மாத்த முடியாதோங்கிற மாதிரி அவ்விரக்தியில அங்கிருந்து கிளம்பி ஹீரோயினை பாக்குறக்காக மாலுக்கு வரா. இப்போ ஹீரோ கூட இருப்பானா? ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ தனியா பேசுறதுக்கு தான் விருப்பப்படுறாங்களாட்டிருக்குன்னு அவன் அவங்களுக்கான ஸ்பேஸ கொடுத்துட்டு போயிட, அவளை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ அவ கைய புடிச்சிட்டு, எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் கேட்டுக்கிறேங்க. சாரா, உங்க தம்பி ஒரு பெரிய முட்டாள், எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு அவன் இன்னமும் அழுக. நான் தான் அன்னைக்கே சொன்னா அலெக்ஸ் ரொம்ப ரிலீஜியஸ், அவனுக்கு பிரீஸ்ட் ஆகணுங்கிறதா விருப்பம்னு. நீ எதுவும் அவனை நேசிக்கிறியாங்க? ஆமா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, அவரோட மன உறுதி பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒருத்தர் கூட நம்ம இருந்தோம்னா லைஃப் லாங் நம்ம ஒரு நம்பிக்கையானவர் கூட சேஃப்டியா இருக்கும்னு ஃபீல் ஆகும் தான் எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் தோணுச்சு. அவங்க கிட்ட இருந்து அன்பு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம் தான் நினைச்சேன். இன்னும் நான் என் மனசுல உள்ளதை கூட நான் அவங்க கிட்ட சொல்லல. அதுக்குன்னு அவன் என்ன கூப்பிட்டு, நீ எதை எதிர்பார்க்கறியோ அதை என்னால கொடுக்க முடியாதுன்னு அறிவாளித்தனமா பேசுறோம் நினைச்சு என்னை காயப்படுத்திட்டான். ஒருவேளை அவனுக்கு என் மனசுல ஆசை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் அவன் தெரியாத மாதிரியே நடிச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. இப்ப எப்படி நான் திரும்ப அவன் முன்னாடி போய் நிக்கிறது அப்படின்னு அவ தேம்பி தேம்பி அழுக. சாரி ஃபே, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. என் தம்பி சின்ன வயசுல இருந்து அப்படியே வளர்ந்துட்டானா, அவன் ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திட்டு வந்துருவான்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நம்மளோட முட்டாள்தனம் தான். உனக்கு அவனை பாக்குறது அங்க சர்ச்சுக்கு போறது கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் நீ அவனை அவாய்ட் பண்ணு, அவன் உன்னை மிஸ் பண்றானா என்னங்கறத நம்ம பாப்போங்கிறா. இது ஒரு நல்ல அட்வைஸ்ங்க. ஜெனி அவங்க ஊர்ல சின்னதா தானே அந்த பிஸ்கட் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோ ஹீரோ கிட்ட நான் இந்த மாதிரி ஜெனிய ரீசெண்டா தான் மீட் பண்ணேன். அவங்களோட பிஸ்கட்ஸ் ஏன் நம்மளோட மால்ல உள்ள பேக்கரியில இல்லனா ரெஸ்டாரண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண கூடாதுங்க? அவனுமே அவங்களுக்கு விருப்பம்னா வந்து இங்க சாம்பிள கொடுத்து செஃப் கிட்ட அப்ரூவல் வாங்கிக்கிட்டோங்கிறான். அதுக்காக ஜெனியும் குக்கீஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க அப்பா கூட மாலுக்கு வரா. ஹீரோ ஜெனியை பார்க்கும், வா ஜெனி, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவளை செஃப் கிட்ட கூட்டிட்டு போக ஹீரோ அப்படியே ஜெனியோட அப்பா கூட உட்காந்து பேசி பாக்குறான். அவரோட பொண்ணை பத்தின பேச்சு வரவும் ஜெனிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடந்தது பத்தி சொல்றாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு இதே மாற்று அறுவை சிகிச்சைக்கு இதே என் கிடைச்சிடாதான்னு நாங்க ஏங்கிட்டு இருந்த ஒவ்வொரு நாளும் அவ கூட சேர்ந்து நாங்களும் மரண வேதனையில இருந்தோம். என் பொண்ணு புழைக்கவே மாட்டான்னு மொத்தமா நம்பிக்கையே போன சமயத்துலதான் திடீர்னு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து உங்க பொண்ணுக்கு பொருத்தமான ஒரு இதயம் இருக்குன்னு சொன்னாங்கன்னு அவர் அந்த ஹாஸ்பிட்டல் பேரு டேட்டு டைம் எல்லாம் சொல்லவும் தான் ஹீரோக்கு ஏதோ ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஜெனியோட பிளட் டைப் என்னங்கிறான், ஏபி பாசிட்டிவ்னு சொல்லவும் லியாக்கும் ஏபி பாசிட்டிவ் தானே, அப்ப லியாவோட இதயம் தான் ஜெனி கிட்ட இருக்காங்கிற மாதிரி உனக்கு சந்தேகம் ஆயிடுது. அதுக்குன்னு ஹீரோனும் ஜெனியும் ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க. அவளோட பிஸ்கட் அங்குள்ள பேக்கரி ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். இன்னும் அதுல என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம், எப்படி இன்னும் புது விதமா முயற்சிகள் எல்லாம் பண்ணலாங்கறத அவங்க கூட இவ டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருப்பா. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றா. ஆனா ஹீரோவா ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கான். சோ அவகிட்ட அவனால சரியா பேச முடியல. ஜெனி அவங்க அப்பாவும் அங்க இருந்து கிளம்பி போகும். இவன் உடனடியா ஜானை வீட்டுக்கு வர வச்சு அவனுக்குள்ள இந்த சந்தேகத்தை பத்தி விசாரிக்க சொல்றான். அடுத்த நாளே அவனுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறான், ஆமாடா நீ சந்தேகப்பட்டது சரிதாங்க. ஹீரோவா ஹீரோனை கூப்பிட்டு, உனக்கு ஜெனிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் நடந்தது தெரியும்ல? அவ தெரியும்னு சொல்லவும் லியாவோட இதயம் தான் அவளுக்கு பொருத்தப்பட்டிருக்கு, நான் நேத்திக்கு தான் கண்டுபிடிச்சேங்கிறான். அது ஹீரோனுக்கு ஒரு விதத்துல அதிர்ச்சியா இருந்தாலும் சந்தோஷமாவும் இருக்கு. அப்போ லியா மொத்தமா நம்மள விட்டுட்டு போல, ஏதோ ஒரு உருவத்துல நம்ம கூட தான் இருக்கா, நம்ம அவளை மொத்தமா அப்ப தொலைக்கல, நான் சொல்றது கரெக்ட் தானே தியாங்க? அவனும் ஆமா, லியாவோட உயிர் இன்னமும் இந்த உலகத்துல துடிச்சிட்டு இருக்கு. சோ ஜெனின் கிட்டத்தட்ட நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவளை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாம அதே சமயத்துல அவளை பத்திரமாவும் பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. கண்டிப்பா லியாவோட உயிர் துடிப்பை பாதுகாக்க வேண்டியது நம்ம ரெண்டு பேரோட பொறுப்பு தானேன்னு ஹீரோனும் அவனோட வார்த்தைகளுக்கு இப்போதைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிதான் பேசுறா. ஆனா ஜெனிக்குள்ள இருக்கிறது லியாவோட இதயம் மட்டும் இல்ல, லியாவோட நினைவுகளும்னு தெரிய வரப்போ நம்ம ஹீரோ ஹீரோனோட உறுதி அப்ப எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.